ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லியோ ட்ரைலர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் லாஸ்ட்டு 40 செகண்ட் வந்து அந்த நேம் கார்டு வந்து கட்டாகி வரும். நடுவில் வீடியோ ஃபுட்டேஜ் வரும், நடுவில் அதுக்கப்புறம் நேம் கார்டு வரும். அது ஒரு எஃபெக்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்தமாதிரி நேம் கார்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கைன் மாஸ்டர் அப்புறம் பிக்சல் ஆப் ரெண்டு ஆப்பும் தேவைப்படும். பிக்சல் ஆப்பில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ணுவோம், கைன் மாஸ்டரில் ஃபுட்டேஜ் ரெடி பண்ணுவோம். கைன் மாஸ்டருடைய டெம்ப்ளேட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பான், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் ஒரு இடத்த வரும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போட்டு வழக்கம் போல் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு என் டாக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் தான் வந்து நம்மளுடைய நேம்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து இதிலே ஒரு ஃபாண்ட் இருக்கும், இந்த ஆப்லேயே அந்த ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்சர் வந்து நான் லிங்க்லேயே கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ டிக் மார்க் கொடுத்துடலாம். இப்போ இதை எம்பாஸ் ஆப்ஷன் போங்க. எனேபிள் பண்ணிவிட்டு பவுல் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, குறைச்சிட்டு டிக் மார்க் கொடுங்க. இப்போ ட்ராப் ஷேடோ போங்க. போயிட்டு எனேபிள் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ளர் ரேடியஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு அந்த ஆஃப்செட் டெக்ஸ்ன்னு இருக்கும், அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கலர் வந்து டார்க் எல்லோ கலர் கொடுத்துக்குங்க. இப்போ பார்க்க இது வந்து 3D டெக்ஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துங்க. இப்போ இதையே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை இன்னொரு டெக்ஸ்டில் போய்ட்டு டெக்ஸ்டரை ரிமூவ் பண்ணுறங்க. ட்ராப் ஷேடோவும் ரிமூவ் பண்ணுறங்க. இப்போ ஸ்ட்ரோக் போங்க. எனேபிள் பண்ணிட்டு ஸ்டோக் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்குங்க. 4 வச்சுக்கோங்க. வித்து டிக் மார்க் கொடுத்துட்டு கலர்ஸில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருங்க. இந்த லேயரை ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டில் செட் பண்ணுறங்க. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்டோக் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். வச்சுட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டில் சேவ் பண்ணணும். இது வந்து நான் சிங்கிள் லெட்டராக இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிக்கிறேன். இதேமாதிரியே வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா கண்டினியூவாக டைப் பண்ணிட்டு இதேமாதிரியே ரெண்டு டெக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்டோக் இருக்கணும், ஒன்று வந்து மெயின் லெட்டர் இருக்கணும். அதை ரெண்டுத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி டெக்ஸ்ட்டு கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் கைன் மாஸ்டரில் எப்படி இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்து சொல்கிறேன். டெம்ப்ளேட்டே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா லேயர்ஸ் இருக்கும், எதையும் வந்து மூவ் பண்ணுறாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் மெயின் லேயரில் வந்து பிளாக் கலரில் நடுவு நடுவில் கொடுத்துருப்பேன். வெறும் பிளாக் மட்டும் வந்து வந்து போவோம். அந்த பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ ஃபுட்டேஜே ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ட்ரைலரோ இல்லை ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுட்டேஜில் அந்த மிடில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த பிளாக் கலரில் கொடுத்துருப்போம் பாருங்க. அதில் அதுக்கு நடுவில் ஒன்று இருக்கும், இதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த சாலிட் கலர் போட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த லேயரை மட்டும்தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய வீடியோ ஃபுட்டேஜ் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும், வேற எங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ரிவீல் ஆகும், அந்த மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் லேயர்லாம் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் லேயர், ஃபயர் எஃபெக்ட் எல்லாமே அதிலே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி பிக்சல் ஆப்பில் உங்களுடைய டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணாலே போதும். வேறு எதுவும் பண்ணுவோன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டு மாறிடுச்சு. நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டெக்ஸ்ட்டு அதுவே வர மாதிரி இருக்கும், அந்த ஃபயர் எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து வந்துடும். நீங்கள் எதையுமே பண்ணுவோன்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு நடுவில் வரணும், இந்த சாலிட் கலர்னு போட்டிருக்கோம் மெயின் லேயரில், அதில் இருக்கிறத மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி பண்ணாலே இந்த ஃபுல் வீடியோலையும் உங்களுடைய டெக்ஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும், வீடியோ ரெடி ஆகிடும். இந்த வீடியோ வந்து போடணும்னு நினச்சேன், நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க, அதனால தான் வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டேன்.
இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாஸ்வேர்டு ஒரு இடத்த வரும், அது எங்கேன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணும், எப்படி எல்லாத்தையும் பண்ணணுன்றதுலாம் வந்து இதுக்கப்புறம் ப்ளே ஆகும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் வந்து 3 டாலர் இருக்கனு கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகுது தெரியும். இதே மாதிரி தான் எல்லா வீடியோக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து எப்படி பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைல் வந்து எதில் இருக்கோ அதில் போங்க. இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகேன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ ரெண்டு பார்ட்டாக பாஸ்வேர்டு பார்த்துருப்பீங்க. அதை வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் இல்லை கேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ராக ஆகும். இந்த மாதிரி ஒரு தனி ஃபோல்டரில் ஃபைல் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டே எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லா வீடியோக்கும். வேறு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.